பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட அந்த இளம்பெண்ணின் அலறல் சத்தத்தை தமிழக மக்களால் மறக்க முடியுமா? என்னை அடிக்காதீங்கண்ணா என்று அந்த பெண்ணின் அலறல் சத்தம் எத்தனை பேரை தூக்கம் இழக்கச் செய்தது. மாணவர் அமைப்பான எஸ்எஃப்ஐ, இளைஞர் அமைப்பான டைஃபி எல்லாம் மக்களின் உரிமை பிரச்சனைகளுக்காக போராடிய போது அதிமுகவின் மாணவர் அமைப்பைச் சேர்ந்த பிரதிநிதிகளோ பெண்கள் மீது மிக கொடூரமான வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். பொள்ளாச்சியில் பல ஆண்டுகளாக இளம் பெண்களை கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கி வீடியோ எடுத்து மிரட்டி பணம் பறித்து கொடுமையை செய்து கொண்டிருந்தார்கள். அதிமுகவின் மாணவர் அமைப்பு நகர செயலாளர் அருளானந்தம், அதிமுக பிரமுகர்கள் பார் நாகராஜன், ஹெரோன் பாலை இன்றைக்கு சிபிஐ கைது செய்துள்ளது. கைது செய்யப்படுவதற்கு முதல் நாள் கூட அதிமுகவின் கட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார் அருளானந்தம். தொடக்கத்தில் இருந்து அதிமுக அரசாங்கம் பொள்ளாச்சி சம்பவத்தில் தொடர்புடைய அதிமுக முக்கிய புள்ளிகளை எல்லாம் காப்பாற்றும் நோக்கில் தமிழக காவல்துறையை பயன்படுத்தி சாட்சிகள் எல்லாவற்றையும் அளித்தது. இதுதான் அதிமுக அரசாங்கம் பெண்களை பாதுகாக்கும் லட்சணம். அதிமுகவுடன் கூட்டணி வைத்துள்ள பாஜகவோ பெண்கள் பாதுகாப்பில் இன்னும் சுத்தம். பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு நாட்டின் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 16% அதிகரித்தது. தமிழகத்தில் பிரச்சாரம் செய்ய வந்த மோடியும் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத்தும் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் தங்கள் கூட்டணிக்கு வாக்களிக்கவில்லை என்றால் தமிழக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போய்விடும் என்றார்கள். யோகி ஆளும் உத்தரப்பிரதேசத்தின் ஹாத்ராஸில் சாதி இந்துக்களால் தலித் பெண் ஒருவர் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு நாக்கு அறுக்கப்பட்டு முதுகுத்தண்டு உடைக்கப்பட்டார். அந்த பெண் இறந்ததும் தன் சாதியைச் சேர்ந்த குற்றவாளிகளை காப்பாற்ற பாஜக முதல்வர் யோகி ஆதித்யநாத் காவல்துறையை வைத்து அந்த பெண்ணின் பெற்றோர் கூட இல்லாமல் பிணத்தை தகனம் செய்தார். இதுதான் பாஜக யோகி ஆதித்யநாத் பெண்களுக்கு பாதுகாப்பு தரும் லட்சணம். காஷ்மீரில் 8 வயது இஸ்லாமிய சிறுமியை கோவிலில் வைத்து பாலியல் வன்புணர்வு செய்து கொடூரமாக கொலை செய்த மிருகங்களுக்கு ஆதரவாக பாஜக எம்எல்ஏக்கள் பேரணி சென்றார்கள். இதுதான் பாஜக பெண்களுக்கு தரும் பாதுகாப்பு. பாஜக ஆட்சியில் பெண்கள் வாழ்வதற்கு பாதுகாப்பு இல்லாத நாடாக இந்தியா மாறிவிட்டது என்கிறது தாம்சன் ராய்ட்டர்ஸ் நிறுவனத்தின் ஆய்வு. பெண்கள் ஆண்களுக்கு சமமானவர்கள் இல்லை என்ற மனுதர்ம கொள்கையை கடைபிடிக்கும் பாஜக நாட்டில் ஆட்சியில் இருக்கும் வரை பெண்கள் வளர்ச்சி அடையவே முடியாது. பெண்களுக்கு எதிரான வன்முறை அதிகரித்துக் கொண்டேதான் போகும். அதிமுக பாஜகவிற்கு வாக்களித்தால் தமிழக பெண்களுக்கு பாதுகாப்பே இருக்காது என்பதைத்தான் பொள்ளாச்சியும் ஹாத்ராஸும் உன்னாவும் காஷ்மீர் கத்துவாவும் நமக்கு சொல்லும் செய்தி. இந்த சட்டமன்ற தேர்தலில் பெண்களுக்கு எதிரான அதிமுக பாஜகவை வீழ்த்துவோம். திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வாக்களிப்போம். தமிழகத்தை தலைநிமிரச் செய்வோம். இந்தியாவுக்கே வழிகாட்டுவோம்.